ஹே கைஸ், இந்த வீடியோவில் ஒரு 4 feet டேங்க்கை வந்து ப்ரிடேட்டர் டேங்காக செட் பண்ண போகிறேன். இந்த டைம் வந்து சாண்ட், ட்ரிஃப்ட்வுட், ஸ்டோன்ஸ் இதெல்லாம் வச்சு பண்ண போகிறேன். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம பார்க்க போகிற சேனல் இசக்கி ப்ரோவோட சேனல். ஸோ இவர் சேனலில் பார்த்தீங்கன்னா அரவணாஸ் அப்புறம் ஃப்ளாக் டெயில், கேட்ஃபிஷ் இதை பற்றிலாம் போட்டுட்ருக்காரு. ஸோ இவர் ஒரு மேசிவான டேங்க் செட்டப் வச்சுருக்காரு. டிஸ்கிரிப்ஷனில் இவர் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் அந்த சேனலை செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுதான் என்னோடய 4 feet டேங்க். இதில் வந்து ஃபஸ்ட்டு நிறையா ஃபிஷ்ஷஸ் வச்சுருந்தேன், அது எல்லாமே வந்து செல் பண்ணிட்டேன். ஸோ இந்த டேங்கில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு ஸ்கேப்பிங்கோ இல்லை எதுவுமே இல்லை, சும்மா நார்மலாக ஸ்டோன்ஸ் வச்சு தான் வச்சுருக்கேன். இதில் பியூட்டிகோ ஃப்ரீ மட்டும்தான் இருக்குது. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா 2 filter யூஸ் பண்ணுறேன். இது ரெண்டுமே டாப் ஃபில்ட்ரு தான். ஆனால் இது நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா வந்து இது அவ்வளோக்கா க்ளீன் பண்ணுறதே இல்லை. ஸோ வந்து நான் ஃபில்ட்ரு வந்து நான் வாங்கிட்டு உங்களுக்கு நான் என்ன ஃபில்டர் போடுறேன்னு அப்டேட் பண்ணுறேன். ஒரு 4 feet டேங்குக்கு என்ன ஃபில்ட்ரு போடுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த டேங்க்கை தான் வந்து நான் திரும்ப ஸ்கேப் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து வாட்டர் வந்து நான் மோட்டர் போட்டு எடுத்துட்டேன். இந்த மோட்டர் பார்த்திங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி வீட்டில் வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ பெரிய டேங்க்லேருந்து நீங்கள் வாட்டர் எடுத்து விட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு மோட்டரோ இல்லை டாப் ஃபில்ட்ரோ வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நம்ம அள்ளி அள்ளி ஊற்றிட்டு இருந்தோம்னா ரொம்ப டைம் இதாகும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேங்க் ரொம்ப க்ளீனாக இருந்திருக்கும், ஆனால் கடைசியில் பார்த்தா இவ்வளோ அழுக்கு வந்து செட்டில் ஆகிருக்கும். இது எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா அடியில் வந்து இந்த பேட்ச்ஸ் போடுறதுனால. ஸோ இது வந்து அண்டர் கிரேவல் பேட்ச்னு சொல்லுவாங்க. ஸோ இது போட்டால் இதுக்கு அடியே அழுக்கு போய் செட்டில் ஆயிரும், அதை வந்து எந்த ஃபிஷ்ஷோ எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஸோ இது போட்டு அதுக்கு மேலே ஸ்டோன்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு டேங்க் இன்னும் ரொம்ப நாள் க்ளீனாகவே இருக்கும். ஸோ ஸ்டோன்ஸ் போடுறவங்களுக்கு இந்த பேட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து டேங்க்கில் இருக்க எல்லா தண்ணியுமே வெளியே எடுத்துட்டேன். டேங்க் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக தொடச்சிட்டேன். ஸோ வந்து இந்த சாண்டு தான் நான் கழுவி வச்சுருக்கேன். இது வந்து நைல் சாண்ட். ஸோ இது தான் வந்து நான் என் டேங்க்கு யூஸ் பண்ண போகிறேன். நான் மொத்தம் 40 kgs இந்த டேங்கில் போட போகிறோம். ஸோ இந்த சாண்டை பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப க்ளீனாக கழுவிட்டேன். ஒரு 2 times தான் கழுவுனேன். மற்ற சாண்டில் இருக்க அழுக்கு மாதிரி இதில் இல்லை. ஸோ ஒயிட் சாண்டுக்கும் நைல் சாண்டுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இந்த சாண்டில் வந்து வேஸ்ட் அதிகமாக இருந்தால் தெரியாது, அதே மாதிரி டேங்க் அழுக்கானாலும் இந்த சாண்டு தெரியாது. இதே ஒயிட் சாண்டு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் அதிகம், அதே மாதிரி ஒரு டாப் லேயர் மட்டும் ரொம்ப அழுக்காக தெரியும் ஒயிட் சாண்டில். ஸோ பெரிய டேங்க்குக்கு நம்ம செட் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி நைல் சாண்டு இல்லாட்டி க்ரீன் சாண்டு இந்த மாதிரி சாண்டு வெரைட்டிஸ் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ சாண்டு போடுறதுல என்ன ஒரு பெனிஃபிட்னா அழுக்கெல்லாம் மேலேயே நின்றுக்கும். அதனால நம்ம வீக்லி வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது நம்ம அந்த அழுக்கெல்லாம் வந்து பைப்பில் எடுத்து விட்டுறலாம். அமோனியா ரேட் வந்து அதிகமாகாது. ஸோ அதுதான் வந்து சாண்டு போடுறதுல ஒரு பெரிய பெனிஃபிட். ஒன்ஸ் நம்ம சாண்டு போட்டதுக்கப்புறம் நமக்கு அந்த சாண்டு வந்து எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். சாண்டு போட்டதுக்கப்புறம் அதோட சர்ஃபேஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது, நமக்கு எப்படி பிடிக்குதோ நம்ம செட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு வந்து ஹைடிங் ஸ்பேஸ் இருக்கிறக்காக நான் ஒரு இடத்துல தோண்டியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி இதே மாதிரி சில ஃபிஷ்ஷஸ் பார்த்திங்கன்னா அதே வந்து அதுக்கேற்ற பிளேஸை தோண்டிடும். இப்போ ஜாகுவார்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து சாண்டு வாயில் எடுத்து துப்பிடும். ஸோ அதுக்கான பிளேஸ் அதை செட் பண்ணிடும். ஸோ நம்ம வந்து ஃப்ளாட்டாக தான் செட் பண்ணணும், இப்படி தான் செட் பண்ணணும்னு ஒரு ரூல் ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு காமன் டெக்னிக் என்னென்னா வந்து பின்னாடி வந்து ஹைட் அதிகமாக இருக்கணும், முன்னாடி வந்து ஹைட் லோவாக இருக்கணும். அப்படி செட் பண்ணால் தான் ஃபிஷ்ஷஸ் விசிபிளாக இருக்கும். ஸோ வந்து நான் சாண்ட்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 stones வந்து வச்சேன். இது பார்த்தீங்கன்னா என்னோடய பழைய டேங்க் செட்டப்லேயே இந்த ஸ்டோன்ஸ் தான் நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதே மாதிரி வந்து இந்த டேங்குக்கும் இந்த 3 stones வைக்க போகிறேன். ஸோ இந்த ஸ்டோன்லாம் பார்த்தீங்கன்னா அக்வாரியம் ஸ்டோர்ஸில் வந்து 50 rupees பர் கேஜி வரும். பர் கேஜி 50 rupeesனால் கம்மியாக தான் தெரியும், ஆனால் வந்து நான் இதில் வச்சுருக்கிறது வந்து ஒரு 10 kgக்கு மேலே வச்சுருப்பேன். ஸோ 10 kgன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது மினிமம் 500 வரையும் வரும். ஆனால் இது பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ரிவர் சைடில் இருந்தால் எடுத்தேன். ஸோ நீங்களும் எங்கேயாச்சும் இந்த தண்ணி இருக்க இடத்துக்கு போனீங்கன்னா அங்கே ஸ்டோன்ஸ் இருக்கும், அதில் உங்களுக்கு அக்வாரியமுக்கு வேணுங்கிற ஸ்டோன்ஸை வந்து நல்லா பார்த்து கலெக்ட் பண்ணிட்டு வரலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து சாண்டோட ஹைட் வந்து ஃப்ரண்ட்டில் அதிகமாக இருக்கிற மாதிரி வச்சேன், பட் ஆனால் வந்து அது டேங்க்குக்கு ஒரு லுக்கே தரல. அப்புறம் நான் வந்து லாஸ்ட்டில் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க சாண்டெல்லாம் வந்து பின்னாடி தள்ளி விட்டேன், அப்புறம் தான் கொஞ்சம் டேங்க் லுக்கே நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து சாண்ட் செட்டப் பண்ணும்போது ஒன்றா ஃப்ளாட்டாக பண்ணுங்கள், இல்லாட்டி வந்து
டேங்கோட பேக் சைடில் வந்து சாண்டோட ஹைட் அதிகமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, டேங்கோட ஃப்ரண்ட் சைடில் வந்து சாண்டோட ஹைட் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து டேங்கோட லுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ நல்லா இப்போ செட் பண்ணி முடிச்சுட்டேன், நெக்ஸ்ட் வந்து வாட்டர் விட போகிறேன். ஸோ வாட்டர் விடுறது வந்து நம்ம அப்படியே டைரெக்டாக விட்டோம்னா டேங்க் ஃபுல்லாக கலங்கிரும். ஸோ அது பண்ணவே கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் வச்சு அது மேலே தான் வாட்டர் விடணும். ஸோ இது என்ன பண்ணுன்னா தண்ணி ஃபோர்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி தண்ணியை வந்து ஸ்லோவாக பாஸ் பண்ணும். ஸோ அதனால வந்து சாண்டு வந்து கலங்காது, சாண்டு எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் அப்படியே தண்ணியை மட்டும் ஃபில் பண்ணிட்டு வரும். ஸோ தண்ணி ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ க்ளவுடியாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சவரை இந்த சாண்டில் இந்த சாண்டில் ரொம்ப கம்மியான அழுக்கு தான் இருக்குது. ஏன்னா வந்து ஒயிட் சாண்டெலாம் நான் போடும்போது தண்ணி இதை விட க்ளவுடியாலாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த சாண்டுக்கு இந்த க்ளவுடினஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் வந்து இந்த சாண்டு வந்து கொஞ்சம் க்ளீனாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்னோடய பழைய ஃபில்டர் ரெண்டையுமே போட்டேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த ரெண்டு ஃபில்டருமே நான் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா வந்து 4 feet டேங்குக்கு வந்து நீட்டாக ஒரே ஃபில்டரை வைக்கணும். நான் அது என்ன ஃபில்டர்னு நான் வந்து இன்னொரு வீடியோவாக நான் அதே போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபில்டர் போட்டு இந்த டேங்க் அப்படியே ஒரு 3 to 4 days நான் விட்டுற போகிறேன். அப்போ தான் வந்து தண்ணி க்ளீன் ஆகும். ஸோ ஃபில்டர் ரன்னிங்லேயே இருக்கும்போது தண்ணி வந்து க்ளீன் ஆகிட்டே இருக்கும். அதனால் வந்து சாண்டோ டிஸ்டர்ப் ஆகாமல் தண்ணி வந்து கிறிஸ்டல் கிளியர் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 4 days ஆயிடுச்சு, டேங்க் வாட்டர் வந்து ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து நான் ஹாஃப் டேங்க் தண்ணி வெளியே எடுத்துட்டேன். ஏன்னா வந்து வாட்டர் கிளியர் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல, ஏன்னா ஃபில்டர் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிஃப்ட் வுட் வந்து நான் இந்த டேங்க்குக்கு தான் வாங்கியிருக்கேன். இதுவும் வந்து அந்த டேங்க்குள்ளே தான் போகுது. ட்ரிஃப்ட் வுட்லாம் செட் பண்ணி ஃபிஷ்ஷஸ் விடுறத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். என்னென்ன ஃபிஷ்ஷஸ் விட போகிறேன், அப்புறம் வந்து இந்த ட்ரிஃப்ட் வுட் செட்டப்லாம் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.